ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு பிசிபெலபாத் ரெசிபி பார்க்க போகிறோம். முக்கியமாக வடித்த சாதம் வச்சு எப்படி பண்ணுறது, அதுலேயும் MTR பிசிபெலபாத் பவுடர் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பேக்கெட்டில் கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை விட இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக வருங்க. இதுக்கு நம்ம முதல்ல வந்து சாதத்தை வடித்து எடுத்துக்கலாம். இப்போ சாதம் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 டம்ளர் அளவுக்கு நான் வடித்து எடுத்திருக்கேன். சாதமோட டைம் பார்த்தீங்க அப்படின்னா எப்பொழுது நீங்கள் கொடுக்குறத விட ஒரு 5 நிமிஷம் அதிகமாக கொடுத்துக்கோங்க. வடிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி 1.5 டம்ளர் ரைஸுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு இதில் உப்பு சேர்த்து அதுக்கப்புறமேட்டு இதை நான் வடித்து எடுத்திருக்கேன். அடுத்து இதுக்கு தேவையான துவரம் பருப்பு ரெடி பண்ணிக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா 1/2 டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து மூழ்கிற அளவுக்கு தண்ணியில் நல்லா ஊறிட்டு இருக்குது. இப்போது இதை வந்து நம்ம விசில் கொடுத்து குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து அதுக்கப்புறமேட்டு இதை நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெஷர் குக் பண்ணுறதும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4-5 விசில் கொடுத்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான காய்கறிகள்னு பார்த்தீங்க அப்படின்னா பீன்ஸு, கேரட் எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக புளி ஊற வச்சு வச்சுருக்கேன், முந்திரி இருக்குது, அதுக்கப்புறமேட்டு ஒரு 4-5 முருங்கைக்காய் பீஸுகள் இங்கே வச்சுருக்கேன். மொத்தமாக நீங்கள் வந்து ஒரு முருங்கைக்காய், நல்ல நீல முருங்கைக்காய் இருந்ததுன்னா ஒரு முருங்கைக்காயை கொஞ்சம் பெருசு பெருசாக நம்ம வந்து துண்டு போட்டுக்கலாம். இப்போ நான் இதுக்கு வந்து பேனை வந்து ஹீட் பண்ணிடுறேன். நான் ஏன் குக்கர் பேனில் செய்கிறேன் அப்படின்னா அது வந்து நல்ல ஹெவியான பாட்டமாக இருக்கிறதுனால ரொம்ப நல்லா வரும். இப்போது நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இதில் எண்ணெயும் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம மற்ற தாளித பொருட்களை சேர்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இது நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் நல்லா கடுகு சேர்த்துக்கிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம வச்சுருந்த சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் நல்லா முழுசு முழுசாகவே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதில் நம்ம அடுத்தது வந்து நம்மளுடைய கேரட்டு, பீன்ஸு இதில் போட்டுடலாம். கேரட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் பேபி கேரட்ஸ் எடுத்திருக்கேன், ரொம்ப சீக்கிரமாக குக் ஆகிடும். பீன்ஸும் கொஞ்சம் மீடியம் சைஸ்டாக கட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய முருங்கைக்காய்களையும் இதில் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கிளறி கிளறி விட்டுடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற புளியை நல்லா கரைச்சி அந்த புளி தண்ணியை வந்து இதில் நல்லா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய்கறிகள்லாம் இந்த புளி தண்ணியில் நல்லா வந்து கொஞ்சம் வேகட்டும். நல்லா கொதி வந்து வெந்துட்டுருக்கு பாருங்கள். மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 7-8 நிமிஷத்துலேயே காயெல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறமேட்டு நம்ம குக் பண்ணி மசிச்சு வச்சுருந்த இந்த பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ நம்மளுடைய காய்கறிகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பருப்போடு சேர்ந்து நல்லா வந்து கொதி வரட்டும். மூடி போட்டு இதை நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி இந்த பருப்புக்கும் இந்த வெஜிடபிள்ஸுக்கும் மொத்தம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இதில் நான் உப்பு சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறமேட்டு இன்னும் 4-5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ அடுத்தது நம்மளோட MTR பிஸ்பெலாபாத் பவுடரை சேர்த்துடலாம். இப்போ அளவு பார்த்தீங்க அப்படின்னா 1 ரெகுலர் டீஸ்பூனில் நல்லா குமிச்சு 5 டீஸ்பூன் அளவுக்கு இதில் நான் வந்து இந்த பவுடரை சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் கம்மியாக வந்துருச்சு. சரி, ஸோ இப்போ மொத்தமாக நல்லா 5 டீஸ்பூன் நல்லா குமியலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதில் வந்து பிஸ்பெலபாத் பவுடரை சேர்த்துட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. சிம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா பவுடர் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டே வாசம் செம்ம சூப்பராக இருக்கும், கமகமான இருக்கும். இப்போ இந்த டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதில் வந்து நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம்.
ஸோ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இருந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்து கொஞ்சமாக இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கணும். இந்த தண்ணி சேர்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பருப்பு, இந்த பொடி இதெல்லாம் உடனே வந்து கட்டித்தன்மை கொடுக்காம ஓரளவுக்கு கொதிச்சு அதுக்கப்புறமேட்டு ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டு இதில் நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சிம் பண்ணியிருக்கேன். எவ்வளோ சூப்பரான கன்சிஸ்டன்சியில் நமக்கு வந்து இந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் நம்ம வந்து வடித்த சாதத்தை நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். சாதம் ஆல்ரெடி வந்து நம்ம எப்பயும் வடிக்கிறத விட ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுத்து தான் வடிச்சிருக்கோம். இப்போ இந்த மாதிரி பண்ணுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஒரு பக்கம் நல்லா சூப்பராக அந்த மாதிரி பிஸ்பிலாபாத் பண்ணிடலாம், இன்னொரு பக்கம் தாழ்ச்ச தயிர் சாதம் பண்ணிடலாம். ஸோ ரெண்டுமே நமக்கு ரொம்ப ஈஸியாக இந்த சாதத்தில் நம்ம பண்ணிடலாம். இப்போ 4 அன்னக்கரண்டி அளவுக்கு இதில் நான் சாதம் சேர்த்துருக்கேன். இதுவே இதுக்கு தாராளமாக போதுமானது. இப்போ நான் இந்த அடுப்பிலிருந்து மொத்தமாக வேறு அடுப்புக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அவ்வளவே தான் சூட்டோட நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துடணுங்க. ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, சூப்பரான கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சு. இப்போ இதுக்கு ஒரே ஒரு ஃபைனல் ஸ்டெப் இருக்குது. இப்போ இதை மறுபடியும் அடுப்பில் சிம்மில் வச்சிடலாம். ஏன்னா இதில் நம்ம முந்திரி தாளித்து சேர்க்க போகிறோம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய்யில் நல்லா எடுத்து வச்சிருந்த முந்திரியை வந்து ஓரளவுக்கு பொன்னிற வர வரைக்கும் வறுத்துட்டு இதில் சுட சுட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிட போகிறோம். எந்த அளவுக்கு இதில் நெய் வந்து தூக்கலாக இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிஸ்மிலாபாத் செம்ம டேஸ்டாக மனமாக இருக்கும். அவ்வளவே தான், கொத்தமல்லி தழை தூவி கார்னிஷ் பண்ணிடலாம். எவ்வளோ ஈஸியாக வடித்த சாதத்துலேயே பிஸ்பிலாபாத் பண்ண முடியுது பார்த்தீங்களா. இது வந்து ப்ரெஷர் குக் பண்ணுறதை விட ரொம்பவே சூப்பராக இருக்கும். சீக்கிரமாக கட்டி பிடிக்காது, நல்ல இலகின ஸ்டேட்லேயே உங்களுக்கு நிறைய நேரத்துக்கு இருக்கும். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒரு 1-2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு சர்வ் பண்ணுங்கள். இந்த பிசிபிலாபாத்தை அடிச்சுக்கவே முடியாது, அவ்வளோ டேஸ்டாக அவ்வளோ சூப்பராக வரும். சூப்பரான பிசிபிலாபாத் ரெடி ஆயிடுச்சு. இது கூட சேர்த்து தாளிச்ச தயிர் சாதமும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலில் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் தயிர் சாதம் எப்படி பண்ணுறது அப்படின்ற ரெசிபியும் இருக்குது, கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள். இந்த ரெசிபீஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆரோக்கியமான தலைமுறைகளை உருவாக்குவோம். நன்றி.